எல்லா மீடியா மக்களுக்கும் ஃபஸ்ட்டு வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். லவ் யூ. ஏன்னா வந்து நீங்கள் தான் வந்து இந்தளவு வந்து நாங்கள் எது பண்ணாலும் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டிஎஸ்பி படத்தில் வந்து பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சேதானம் கூட வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் பொன்ராம் சார் கூட வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து காமெடி வேணும்னா கேட்டுகிட்டே இருப்பாப்பில், வட்டிக்கு விடுற மாதிரி எனக்கு கொடுத்துட்டே இருங்க, எவ்வளோ இருக்குதோ கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்வார். ஸோ தேங்க்யூ. அதே போல் வந்து நம்ம உலகநாயகன் வந்து இந்த ஆடியோ லான்ச் வந்து பண்ணி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அவரெல்லாம் நேரில் பார்த்ததுலே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். அதுவே எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது. ஸோ தேங்க்யூ, லவ் யூ, லவ் யூ. வணக்கம். கார்த்திக் சொல்கிறேன். சென்னை வந்து டிஎஸ்பி படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இது எங்களுக்கு. நான் வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கார்த்திகேயன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி பொன்ராம் சார் டைரக்ட் பண்ணி பண்ணி நடிச்சிருக்கிற மாஸ் என்டர்டெய்னர் ஃபிலிம். ஸோ இதுவரை எங்களுக்கு அஸ் அ ஸ்டோன் பெஞ்ச் அஸ் அ கம்பெனியாக இட்ஸ் அ பிக் ஸ்டெப்பாக பார்க்குறோம். ஏன்னா பிகாஸ் ஃபஸ்ட் டைம் வி ஆர் டூயிங் ஒரு பிக் ஒரு மாஸ் என்டர்டெய்னர் ஃபிலிம்ஸ் பண்ணுற விஷயம் பண்ணிட்டு வந்து நம்ம டிசம்பர் 2nd ரிலீஸ் ஆகுது. வெரி ஹாப்பி த வே த ஃபிலிம் வந்திருக்கிறது வந்து ஐ திங்க் எல்லாருமே படம் வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு மாதிரி படம் எல்லாரும் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வந்திருந்த வந்திருக்க மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎஸ்பி பொன்ராம் டைரக்ஷனில் கார்த்தி சுப்ராஜ் ப்ரொடக்ஷனில் நான் ரொம்ப எதிர்பார்க்குற படம் டிசம்பர் 2 ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். வந்தவங்க அனைவருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். எல்லா துதிகன மகிமையும் ஏற்றி கிறிஸ்துவர் இருக்குது. ரொம்ப சந்தோஷம், என்னுடைய ஆடியோ லான்ச் இன்றைக்கி நடக்க இருக்குது. டிஎஸ்பி படத்தோடைய ஆடியோ லான்ச். டைரக்டர் பொன்ராம் சாரோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுற அடுத்த ஃபிலிம் இது. அவரோட சேர்ந்து நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். மற்றபடாத வாலிப சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா, அதுக்கு பிறகு இந்த 4th அசோசியேஷன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பொன்ராம் சாரோடைய ரொம்ப நாள் ஆசை, இதில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ லிரிசிஸ்டாகவும் அவதாரம் எடுத்திருக்காரு இந்த திரைப்படத்தில். அன்னபூரணி அப்படின்ற ஒரு பாடல் வந்து பொன்ராம் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. சித் ஸ்ரீராமருடைய குரலில் ஒலிக்கும் இந்த பாடல். அப்புறம் வேளாண் தலைவா அட்வைஸ் அப்படின்ற ஒரு பாடல் வந்து எங்களோட காம்பினேஷன், யுகபாரதி சார், நான் அண்ட் பொன்ராம் சார் காம்பினேஷனில் யுகபாரதி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஜாவேத் அலி அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்லா இருமா அந்த சாங், இப்போ சிங்கிள் ரிலீஸ் ஆகி பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லோரும் கொடுத்துருக்கீங்க. அந்த சாங் எழுந்தது விஜய் முத்துப்பாண்டி அப்படின்ற ஒரு புதியவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த படத்தில் ஏடியா ஒர்க் பண்ணுறாரு அவர். இந்த படத்தில் சாங் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் உதித் நாராயண் சார் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு மறுபடியும் ப்ளேபேக் சிங்கிங்க்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆஃப்டர் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் ஒரு தமிழ் படத்தில் தமிழ் சாங் பாடுறாரு. ஸோ இந்த படத்தில் அந்த பதிவு நடந்திருக்கு. ஸோ நிச்சயமாக அந்த சாங் கேட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் நடக்கிறதுக்கு உங்கள் சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு வேணும். நன்றி, தேங்க்யூ.